الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلام الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا إلى آخر هذه الآية صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم امرين الى اخر هذه الحديث الى اخر هذا الحديث صدق الله صدق نبينا صلى الله عليه وسلم முதலாவதாக எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை உருவாக்கி படைத்து பராமரித்து நிர்வகித்து வரக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கே சொந்தமாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ் சலாத்தும் சலாமும் உயிரிலும் மேலான ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக வாழ்ந்து உலகத்துக்கே சரித்திரத்தை உருவாக்கிவிட்டு சென்ற அந்த உத்தம சஹாபாக்கள் தாபியோன்கள் தபோ தாபீன்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வாழவிருப்பவர்கள் அனைவர்கள் மீதும் சலாமும் சலாத்தும் என்று முன்னாவதாக ஜுமாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய அன்பான இரக்கமான அடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா நிலைகளிலையும் எல்லா நேரங்களிலையும் எல்லா இடங்களிலையும் எம்மை படைத்து எம்மை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற ஏக வல்லவன் அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து வாழும் பணி முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்கின்றேன். அன்பான சகோதரர்களே, ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் நாம் ஜுமாவுடைய கடமைக்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறோம் வரவிருக்கிறோம் வந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கேட்க அதாவது எதெல்லாம் கேட்டோமோ எதெல்லாம் செவித்தாழ்த்தி கேட்டோமோ என்னென்ன பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் நாம் அவதானித்து கேட்டோமோ அவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்தோமா இல்லையா என்று பார்க்கும் பொழுது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் பலமாக்கள் குர்ஆன் ஹதீஸை மிம்பர் பேடையிலிருந்து பேசிவிட்டு இறங்கிவிட்டு செல்கிறார்கள். ஆனால் பேசுகின்ற பொழுது கேட்கின்ற பொழுது நல்ல விஷயம் போல் இருக்கிறது. நாம் எமது அறிவை வளர்த்துக் கொள்கின்றோம், எமது ஆளுமை திறமையை வளர்த்துக் கொள்கின்றோம், நல்ல விடயங்களை அறிந்து கொள்கின்றோம். ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் வருவது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின், அந்த ஆயத்தொடரில் அல்லாஹ் சொல்கின்றான், இந்த உலக மக்களுக்கு இந்த முழு அகிலத்தாரையும் பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், எந்த ஒரு கூட்டத்தையும் அல்லாஹ் நேரான வழியில் ஆக்க மாட்டான், சிறந்த சமூகமாக ஆக்க மாட்டான், நல்லோர்களாக ஆக்க மாட்டான், அவர்களை திருத்த மாட்டான், அமல்களை செய்ய விட மாட்டான் அல்லாஹ் எதுவரைக்கும் அவர்கள் தன்னை தானே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல பாக்கியங்களை கொடுக்க மாட்டான். நான் மாறணும், என்ன நிகழ்ச்சிக்கு வந்தாலும் ஒவ்வொரு நிமிஷமும் என் உள்ளத்தில் இருக்கணும், என் வாழ்க்கையுடைய மாற்றம் வர வேண்டும் என்ற அந்த நோக்கம் அந்த எண்ணம் அந்த உறுதி என் உள்ளத்தில் இருக்கணும். அப்பதான் கேட்கின்ற விடயத்தில் மாற்றம் உண்டாகும். ஏன் நான் இந்த ஆரம்பத்திலே சொல்றேன்னா, கண்ணியமான சோதர்களே, குறிப்பிட்ட சில வினாடிகள் சில மணி சில நிமிடங்கள் இந்த இடத்துல விட்டு இருந்துவிட்டு நான் செல்ல போகின்றோம். கேட்கின்ற விஷயத்துல கால் தாழ்த்தி கேட்கிறதோட இன்ஷா அல்லாஹ் ஏதாவது இந்த வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவேன், இந்த இந்த பயானால இந்த குர்ஆனால இந்த ஹதீஸால இந்த பேச்சால என் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் என்ற சிந்தனையோடு அமரும்படி என்ற உறுதியோடு இருக்கும்படி முதலாவதாக கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் அல்லாஹ் சீதவியலாக ஆக்கி தந்துருவானா. கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசம் ஒன்றுதான், தரத்து ஃபீக்கும் அம்ரே லன் தபல்லு மா தமஸ்கத்தும் பிஹிமா கிதாபல்லாஹ் வ சுன்னதி வ கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு மக்களையும் சஹாபாக்களையும் பார்த்து சொன்னார்கள். அந்த வார்த்தை கண்ணியமானவர்களே சஹாபாக்களுக்கு மாத்திரம் பொறுப்பானவை அல்ல, சஹாபாக்களுக்கு பின்னால் மட்டுமல்ல
கியாமத்தினால் வரைக்கும் யாரெல்லாம் இந்த மண்ணுக்கு மேல வாழ்கின்றார்களோ, மனித ரூபத்திலே வாழ்கின்றார்களோ, அவர்களுக்கு சொன்ன உபதேசம் என்ன? ஏ மனிதர்களே, ஏ சஹாபாக்களே, ஏ மக்களே, வாலிபர்களே, சிறார்களே, ஆண்களே, பெண்களே, உங்களுக்கிட்ட நான் ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போறேன். கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆனை விட்டுட்டு போறேன். ஒசுன்னதி, என்னுடைய ஹதீஸுகளை விட்டுட்டு போறேன். இந்த ரெண்டு உங்களோட லைஃப்ல இருக்கும் என்று சொன்னா நீங்க ஒரு நாளும் வலித்து வர மாட்டீங்க. நீங்க தான் ஆரோக்கியமாக மண்ணுக்கு மேல வாழுவீங்க, தலை சிறந்த சமூகமாக வாழுவீங்க. நீங்க தான் உயரிய கண்ணியமான புத்தகங்களாக இந்த மண்ணுக்கு மேலால வாழ்ந்து மரணிப்பீங்க என்று கருத்துப்பட சலல்லாரத்தில் சொல்லிட்டு போனார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆனும் ஹதீஸும் இங்க இருக்குது, ஆனா கட்டிக்கல்ல இல்லை. குர்ஆனை நாங்க எப்படி இறங்கிச்சிருக்கிறோம்? இந்த குர்ஆன் என்பது இன்றைக்கு பள்ளிகள், இந்த மஸ்ஜிதுகள்ல, வீடுகள்ல, ரக்குகள்ல, ராக்கைகள்ல அழிக்கப்பட்டிருக்கின்ற இந்த குர்ஆன்கள் கண்ணியமான சகோதரர்களே, வெறுமனே ஒரு புக், வெறுமனே ஒரு ஒரு தொகுப்பு நூல் அல்ல, மக்களால் தொகுக்கப்பட்ட ஒரு நூல் அல்ல, ஒரு புத்தகம் அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆன் எங்களுடைய மைண்ட்ல எப்படி இருக்கு தெரியுமா? இந்த குர்ஆன் ஓதுறவங்க சின்ன பிள்ளைகள், நேசரி செல்றவங்க, கிரேட் ஃபைவ் வரைக்காட்டியும் படிக்கிறவங்க, ஃபைவ்க்கு பின்னால குர்ஆன் ஓதி முடிச்சிருக்கணும். இந்த கல்வியில் இருக்கிறதே குர்ஆன் அவங்களுக்கு சொந்தமானது, அவங்க தான் குர்ஆன் ஓதுவணும். இல்லாட்டி மதுரத்தால் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் ஓதுவணும். இல்லைண்டா உலமாக்கள் ஓதுவணும், இல்லைண்டா ஹதீஃபாக்கள் ஓதுவணும், இல்லைண்டா வயசுல மூத்தவங்க அண்ணன் இன்ன நிற்கிறவங்க தான் இந்த குர்ஆன் ஓதுவணும். முந்தி ஒரு காலத்துல நாங்க ஓதினோம் குர்ஆன் மதரசால, மாஷா அல்லாஹ் நல்ல ஓதினோம். ஆனா இன்னும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஓதக்கூடிய நிலைமை இல்ல. ஒரு காலம் வரும் இன்ஷா அல்லாஹ், அந்த நேரத்துல அமைதியா எல்லாம் ஓய்வெடுத்து ஓதுவோம். இல்ல சகோதரர்களே, இல்ல. இந்த குர்ஆன் வெறுமனே ஓதுவதற்காக தரப்பட்ட நூல் அல்ல. இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. அது ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கண்ணியமான சகோதரர்களே, இந்த கிதாப் குர்ஆன் இருக்குதே, கிதாபுல்லாஹ் ஃபீஹி நதாமன் கபலகும், இதுல முன்னோருடைய சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வஹதரு மாபாதகும், உங்களுக்கு பின்னால வரக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்ன, என்னென்ன இதுக்கு பின்னால வரப்போகின்றது, என்னென்ன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க போகிறார்கள், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உள்ளடங்க போகின்றது. கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் நடக்கவிருக்கின்றதோ அது கியாமத்தா இருக்கும், மஹ்ஷரா இருக்கும், கபருடைய வாழ்க்கையா இருக்கும், மீசானா இருக்கும், எல்லாம் இது சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள், அதாவது ஹுவல் ஃபஸ்லு லைஸ பில் ஹஸல், இதுல தான் வெற்றி இருக்கிறது. இது நல்லது எது, கெட்டது எது, இது சாதாரணமாக நீங்க உங்களோட பார்வையில் விளங்கக்கூடிய ஒரு நூல் அல்ல இது குர்ஆன். கண்ணியமான சகோதரர்களே, சொன்னார்கள், தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டு போனார்கள், மன் தரகஹு மின் ஜம்பாரில் கஸமஹுல்லாஹ் வமன் இப்தகல் ஹுதா ஃபீ கைரிஹி அதல்லஹுல்லாஹ் வமன் வஹுவல் ஹப்லுல்லாஹுல் மதீன் வஹுவல் ذிக்ருல் ஹகீம் வஹுவ ஸிராத்துல் முஸ்தகீம் ஹுவல் லதி லா தஸீகு பில் அஹ்வா வலா தல்தபிஸு பிஹி அல்சினா. சொல்லிக் கொண்டு போனார்கள், யாரெல்லாம் இதை விட்டு நேரான வழி வேறு ஒன்றிலே தேடுவார்களோ, பணம், பட்டம், பதவி, இவைகளிலே பதவிகளையும் அந்தஸ்துகளையும் நேரான வழிகளையும் வெற்றிகளையும் விமோசனங்களையும் தேடுவார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் அல்லாதவைகளை தேடினால் அல்லாஹ் அவர்களை கேவலமாக்குவான். இதுதான் உறுதியான கயிறு, இது நுணுக்கமானது, இது பிரயோசனமானது, இது நேரான பாதையை காட்டக்கூடியது. இவைகளிலே எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. யாருக்கும் இதிலே இதிலே உட்பூசர்கள் செலுத்த முடியாது, இதிலே யாருக்கும் எதிர்த்து போராட முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, உலமாக்கள் இந்த குர்ஆனை கொண்டு நிறைவடைய மாட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதனுடைய அற்புதங்கள் ஒரு நாளும் நிறைவுறாது. சொன்னார்கள், உவல்லதி லம் தந்தஹில் ஜின்னு இஸ்மிஅத்ஹு ஹத்தா காலு இன்னா ஸமிஅனா குர்ஆன நஜபா. ஜின்கள் கூட இவைகளை கேட்டுவிட்டால், கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், இன்னா ஸமிஅனா குர்ஆன நஜபா. கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆன் ஸமிஅனா குர்ஆன நஜபா, ஆச்சரியமான அபூர்வமான ஒரு குர்ஆன, அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட இந்த குர்ஆன நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே,
யார் இதை கொண்டு பேசுறாங்களோ அவர்கள் நேரான வழியை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் உண்மை சொல்லிவிட்டார்கள். யார் இதன் பிரகாரம் வாழ்கின்றார்களோ அவர்கள் கூலி கொடுக்கப்படுவார்கள். யார் இதை கொண்டு நீதனம் செலுத்துகின்றாரோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆன் குறிப்பிட்ட நபர்களுக்கு மாத்திரம் சொந்தமானது கிடையாது. நானும் நீங்களும் கடைசியாக இந்த குர்ஆன் ஓதினோம். குர்ஆன் ஓதுறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அன்பு இதில் இருக்குது, இங்க இல்லை. அல்லாஹ்வுடைய அன்பு எப்ப உள்ளத்துக்கு வருமோ குர்ஆன் ஓதாம ஒரு நாள் கழிக்க மாட்டோம். குர்ஆன் ஓதாமல் ஒரு இரவு கழியாது. குர்ஆன் ஓதாமல் கண்ணியமான சோழர்களே வாழ்க்கையில ஒரு நாள் கழியாது. அல்லாஹ்வுடைய அன்பு இங்க வரல, அதனால ஓதல. உதாரணம் சொல்லலாம், நாங்க யார் அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்களுக்காக வேண்டித்தானே நாங்க வாழ்றோம். காலையில வியாபாரத்துக்கு போனா, மாலையில இரவையில வீடு திரும்புறோம். யாருக்காக? யாருக்காக கண்ணியமான சகோதரர்களே? மனைவிக்காக, குழந்தைகளுக்காக, குடும்பத்துக்காக. எவ்வளவு கஷ்டப்படுறோம். தவறு சொல்ல வரல, யாரை நாங்க அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்களுக்கு அதிகமாக நேரத்தை கொடுக்கிறோம். குழந்தைகளுக்கு இரமாறு முன் பின்னாகிட்ட எவ்வளவு தடமாடுறோம். மனைவி கேட்கறது வாங்கி கொடுக்கிறோம். அவங்க மனசோடையாம பார்த்துக்கொள்றோம். அவ எங்க கூட்டு போறன்னு சொன்னாலும் கூட்டு போறோம். ஏன்? அவருடைய அன்பு இருக்குது. இதே போல் அல்லாஹ்வுடைய அன்பு இந்த இடத்துக்கு வந்துட்டா, கண்ணியமான சகோதரர்களே, எல்லா அன்பை விட அல்லாஹ்வுடைய அன்பு இந்த உள்ளத்துக்கு வந்துட்டா, இது யாருடைய பேச்சு? அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ்வுடைய பேச்சு. கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆன் அருளப்பட்ட நேரம் அந்த அரேபியர்கள், அந்த அரேபிய வம்சம், கண்ணியமான சகோதரர்களே, குஃப்ர்ல ஷிர்க்ல வாழ்ந்த நேரம் இந்த குர்ஆனுக்காக வேண்டி எதிர்த்து போராட ஆரம்பித்தார்கள். ஆனாலும் வெற்றி பெறவில்லை. இந்த குர்ஆன் இறங்கப்பட்டது வெறுமனே அல்லாஹ்வை நாங்கள் நம்பியிருக்கிறோம், ஆனால் அல்லாஹ் பேச்சு எங்களால் கேட்க இயலாது. இதோ அல்லாஹ் பேசியிருக்கிறான். அல்லாஹ் பேசுங்க, பேசு கண்ணியமானவர்களே. ஏன் அவனுடைய அன்பால, அவனுடைய இரக்கத்தால் இந்த குர்ஆனுக்கு ஒரு 10 நிமிஷத்தையும் ஒதுக்கியலாது. ஆனா ஒதுக்குறோம். எதுக்கு ஒதுக்குறோம்? மொபைலுக்கு. எங்களுக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை, காலையில போனா மாலையில தான் வாரம், எங்களுக்கு ஆசை இருக்குது, மேலான எண்ணங்களை வச்சிருக்கிறோம். ஆனா அது ஒன்றும் சக்சஸ் ஆகிற இல்ல. காரணம் என்ன? கண்ணியமான சோழர்களே, எங்கட நேரத்தை நாங்க பிளேன் பண்ணி செய்யல. யோசிச்சு பாருங்க, இந்த மொபைல் எடுத்தா நாங்க ஒரு நாளைக்கு மொபைலுக்கு 8 நிமிஷம் 8 hours கொடுக்கிறோம். இந்த டிவிக்கு, இந்த தொலைக்காட்சிக்கு எவ்வளவு நேரம் நாங்க நேரம் ஒதுக்குறோம்? நான் மிச்ச நேரம் ஓதுங்கன்னு சொல்லல, சஹாபாக்கள் ஓதி இருக்கிறார்கள். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை பார்க்கணுமா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உஸ்மான் பின் அஃபான் பாருங்க, குர்ஆனை பார்க்கறண்டா. சுபஹானல்லாஹ். வெறுமனே குர்ஆன் ஓதுறதுக்கு மட்டுமல்ல, குர்ஆனுடைய கடமைகள் என்ன? குர்ஆனை முறப்படி ஓதணும், குர்ஆன் படிக்கணும், குர்ஆனை தத்புர் எப்படி ஆய்வு செய்யணும், குர்ஆனை விளங்கணும். குர்ஆனை கருத்தொண்டு இருக்குது, குர்ஆனை விளக்கம் ஒன்று இருக்குது. குர்ஆனை ஓதுறது, குர்ஆனை படிக்கிறது, குர்ஆனை விளங்குறது, குர்ஆன் பிரகாரம் வாழ்றது, குர்ஆன் அடுத்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் குர்ஆனுக்கு செலுத்த வேண்டியது. இந்த குர்ஆன்ல எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. கண்ணியமான சோழர்களே, விஞ்ஞானத்துக்கெல்லாம் மெய்ஞானமாக இந்த உலகத்திலே புகழ் பெற்று கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரே ஒரு அற்புதம் இந்த அல் குர்ஆன் மாத்திரம் தான். எந்த சயின்டிஸ்டுகள், எந்த விஞ்ஞானிகள் என்னென்ன விஷயங்களை கண்டுபிடித்தார்களோ, எந்த அளவை கண்டுபிடித்தார்களோ, எந்த ஆண்டு கண்டுபிடித்தார்களோ, அந்த ஆண்டுக்கு முன்னால் குர்ஆன் அணுவை பத்தி பேசியிருக்கிறது. லா யஸ்ப அன்ஹு மிஸ்காலு தர்ரா. குர்ஆன் சொல்லுதே, லா யஸ்ப அன்ஹு மிஸ்காலு தர்ரதின் ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்த். இந்த அணு இருக்கிறதே, இந்த அணு இருக்கிறதே. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கின்றான், இந்த அணுவை நாங்க கிரேட் 9ல கிரேட் 10 படிச்ச புக்ல அணுவை பத்தி பேசிருக்கிறாங்க. இந்த அணு யாரு கண்டுபிடிச்சது? உப்ப அணுக்களை யாரு கண்டுபிடிச்சது? எப்ப கண்டுபிடிச்சாங்க? குர்ஆன் அதுக்கு முன்னால 1400 வருஷத்துக்கு முன்னால் அணுவை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் இப்படிப்பட்டவன் தெரியுமா? அவருடைய அறிவை விட்டும், அவருடைய பார்வையை விட்டும் இந்த அணு கூட அசைய மாட்டாது. படித்தவங்களுக்கு தெரியும், உலகத்துல கண்ணுக்கு விளங்காத, விளங்க முடியாத ஆக சிறிய சட பொருள் ஒன்று இருக்கும்டா, அது அணுவாகத்தான் இருக்கும்.
இந்த அணு அல்ல சொல்றான், கண்ணுக்கு விளங்க கூடியதாலும் கண்ணுக்கு விளங்காத அணுக்கள் இருக்குது, இதுவும் அல்லாஹ்வுடைய பார்வை விட்டு மறையல்ல. وَلَا فِي السَّمَاوَاتِ وَلَا فِي الْأَرْضِ وَانَسْلَ بُومِيلا وَلَا أَصْغَرُ مِنْ ذَلِكَ அந்த அணுவை சின்னது சின்னதுண்டா உலமாக்க விளக்கம் சொல்றாங்க, அணுவை விட சின்னது கொண்டு இருக்கிறதா, அதுதான் உப்பு அணுக்கள். நியூட்ரன் புரோட்டான் போன்ற உப்பு அணுக்கள் அல்லாஹ் சொல்கின்றான். கண்ணியமான சொல்ற அணுவை விட சின்ன பொருளும் கூட அல்லாஹ்வுடைய அறிவை விட்டும் அற்பாற்பட்டதல்ல, மறை அல்லாஹ்வுடைய அறிவை விட்டும் மறையல்ல, பாதை விட்டும் திசை திரும்பி போகல்ல, அதுவே அவைகளையும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவதானித்துக் கொண்டுதான் இருக்கின்றான். இப்படிப்பட்ட குர்ஆனை நாங்கள் எத்தனை பேர் ஓதுகிறோம், எத்தனை நாள் ஓதிருக்கிறோம். இன்றைக்கு குர்ஆனுக்கு ஒரு மாதம் இருக்கிறது, ரமலானுடைய மாதம். www.acmyc.com அது எங்க வந்திருக்கிறது? குர்ஆனுக்குரிய குர்ஆனுக்கென்றே குறிப்பிட்ட மாதம், இதுல தான் நீங்க ஓதணும்னு சொல்லி இங்க வந்திருக்கிறது. அந்த மாதத்தில் அதிகமாக ஓத வேண்டும். அதுக்கு அல்லாது அது அல்லாத ஏனைய மாதங்கள்ல ஏனைய நாட்கள்ல ஏனைய வாரங்கள்ல குர்ஆன் எத்தனை பேர் ஓதிருக்கிறோம்? நீ மிச்ச பேர் ஓது எல்லா வீட்லயும் மஞ்சள் இருக்கு. மாஷா அல்லாஹ், நாங்க டெய்லி சூரா யாசின் முழு வாக்கியா ஓதுறோம். கண்ணியமான சொல்லி அந்த ஓத வேண்டிய சூறாக்கள் குர்ஆன்கள் இதல்ல, குர்ஆன் தர்தீவாக ஓத வேண்டும். உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லப்படுகிறது, ஒரு இரவில் ஒரு இரவில் ஒரு குர்ஆன் ஓதுவாங்க. ஒரு இரவுல ஒரு குர்ஆன் ஒரு ரக்காத் ஓது இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். யார் அது? எங்களை போல மனிதர் தான் உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு இரவுல ஒரு ரக்காத்துல ஒரு குர்ஆன் அன்றாட மோதக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் என்றிருந்தால் எவ்வளவு கல்லாடி அன்பு இந்த உள்ளத்தில் இருந்திருக்கும். அல்லாஹ் பேசலா, அல்லாஹ் டைரக்டா பேசலாது, அல்லாஹ் பார்க்கலா, லா யுத்ரிகுஹு அல்அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார், எந்த ஒரு பார்வையாலையும் அல்லாஹ் பார்க்க முடியாது, அவன் தான் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். அப்படியாக இருந்தால் அந்த அல்லாஹோட எங்களுக்கு பேசணும். ஏன் உடம்புல இந்த ரூ போறதுக்கு முன்னால அல்லாஹ நான் நேசிக்கணும். அதுக்குரிய அடையாளம் நேசம் இருக்குதா இல்லையா என்றதுக்கு அடையாளம் நாங்க குர்ஆன ஓதுறோமா இல்லையான்னு பார்த்துக்கொள்ளுங்க. கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த குர்ஆன ஓதுறதை மிஸ் பண்ணிடவானன், இந்த குர்ஆன் திரகாரம் வாழ்றதை மிஸ் பண்ணிடவானன். அடுத்தபடியாக குர்ஆன் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா ஒரு விஷயத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்துறான். முழு உலகத்தில் உள்ள ஆண்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், யா ஐயுஹல் லதீன ஆமனு, யா ஐயுஹல் லதீன ஆமனு, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆக பெரிய பொறுப்புண்டு. அல்லாஹ் எங்களுடைய மௌத்துக்கு முன்னால நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஆக பெரிய பொறுப்பு பத்தி அல்லாஹ் பேசுகின்றான். ஏ மனிதர்களே, ஈமான்தாரிகளே, அல்லாஹ்வை நம்பினவர்களே, ரசூலை நம்பினவர்களே, அல்லாஹ் சொல்கின்றான், கூ அன்ஃபுஸகும், உங்களுக்கு ஆக பெரிய ஒரு டியூட்டி ஒன்று இருக்குது, ஆக பெரிய ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது. என்ன பொறுப்பு தெரியுமா? கூ அன்ஃபுஸகும், உங்களுடைய உடல்களை நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். அடுத்த பொறுப்பு என்ன தெரியுமா? அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். நானும் நீங்களும் எவ்வளவு பெரிய அவுளியாவாக வாழ்ந்து, எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக முத்தகியாக வாழ்ந்து மரணித்தாலும் கண்ணியமான சோதர்களை கயாமத்துடைய நாளில் மாட்டிக்கொள்வோம். இந்த விஷயத்துல ஓட்ட விட்டான், இந்த விஷயத்துல முன்பின் ஆகினா கியாமத்துடைய நாள் அல்லங்களை பிடிக்க போறான். நல்ல விளங்கி கொள்வோம். ஏன் ஆண்களுக்கு மாத்திரம் ஜும்மா கடமை? ஏன் ஆண்களுக்கு மாத்திரம் இந்த ஜனாசா கடமை? ஏன் ஆண்களுக்கு மாத்திரம் இந்த மஸ்ஜிதுல வந்து தொழுவது கடமை? பெண்கள் மனிதர்கள் தானே, பெண்களுக்கு உரிமைகள் இருக்கின்றதல்லவா, பெண்கள் உரிமைகள் என்ன என்று பேசுறவங்க நாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுபஹானஹு தஆலா தந்த ஆக பெரிய பொறுப்பு நாங்கள் எல்லாரும் அதில் ஓட்ட வச்சுக்கிறோம். அதில் எல்லாரும் குறைச்சல் அதாவது தவறுகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். என்ன தெரியுமா? நானும் என்ன நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளணும், என் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் இந்த கையில் தந்திருக்கிறான். சுருக்கமாக சொல்றேனே, இன்றைக்கு ஒரு தகப்பனாக நான் எப்படி என் குழந்தைகளுக்கு நான் பொறுப்போ செலவழிக்கிறது பொறுப்பா இல்லையா, அந்த பிள்ளைகளை பார்க்கிறோமா இல்லையா, எப்படி நான் என் மனைவிக்கு பொறுப்போ,
எப்படி என் குழந்தைகளுக்கு நான் பொறுப்போ, எப்படி என் மனைவியுடைய குழந்தைகளுடைய தேவைகளை விளங்கி நான் வாழ்றேனோ. கண்ணியமான சகோதரர்களே, இவர்களை சுவரம் வரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். என்ன பொறுப்பு, அதை எப்படி செய்யற? நாங்கடா மாஷா அல்லா அஞ்சு நேரம் சொல்லுகிறோம், மாஷா அல்லா இமாஞ்சமா சொல்லுகிறோம், நேரம் தவறாம சொல்லுகிறோம், நல்ல விஷயத்தை கேட்கிறோம், ஹராம் ஹலால பக்குவம் வரணும் என்று பாடுபடுகின்றோம். கண்ணியமான சோதனை, மனைவியையும் குழந்தைகளையும் எவ்வாறு நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வது சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல அலே இருப்பாங்க. எல்லோரும் எழுப்பாட்டப்பட்டு அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கிற நேரம் அன்றைய நாள் தீர்ப்பு சொல்லக்கூடிய நாள். யார் சொர்க்கவாதி, யார் நரகவாதி? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கின்றான், உங்களையும் உங்கள் குடும்பத்தை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கோ. ஏன் தெரியுமா? வகூதுஹன்னாது வல் ஹிஜாரா, அந்த நரகத்துடைய எரிகொள்ளிகள் யார் தெரியுமா? இந்த கற்களும் மனிதர்களும் தான் அந்த எரிகற்களாக எரிகொள்ளிகளாக பயன்படுத்தப்படுவார்கள். அந்த சிலைகளையும் இந்த மனிதரோட உடம்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பயன்படுத்தி நரகத்தை மூட்டுவான். அந்த எரிகொள்ளில என் மனைவி சேரக்கூடாது. அந்த எரிக்கப்படுவதற்காக என்னுடைய குழந்தைகளை அல்லாஹ் பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ் சொல்கின்றான், அலைஹா மலாயிக்கத்துன் கிலால், நீங்க அந்த நேரத்துல ஏன் பொண்டாட்டி ஏன் புள்ளன்னு சொல்லி கதறி அழுது வேலல்ல, அந்த நேரத்துல கைய தலையில வச்சு வேலல்ல, அந்த நேரத்துல அல்லாஹ் அழுது வேலல்ல, சுஜூதுல விழுந்து வேலல்ல, மனைவி பிடிச்சிரு சேராது. ஏன் தெரியுமா? அலைஹா மலாயிக்கா, அந்த இடத்துல அந்த நேரத்துல அந்த நரகத்துல சில மலக்குகள் இருப்பார்கள். எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஹிலால், ஹிலால் அல்லா கண்ணியமான சோதரர், கோபம், கோபத்துல கடுமையான கோபத்துல சப்பி ஒரு ஒருத்தர் கடுக்கி சப்பி துப்பினா அப்படி இருக்கும். ஹிலால் என்பது கடு கடுக்கடுப்பான கோபம், அவர்களுக்கு இறக்கமே கிடையாது. சிதாதுன், அந்த மனத்தில் கடுமையானவர்கள், ஒரு இறக்கம் இருக்காது. அவர்கள் அல்லாஹ்வுக்கு அனுவரவும் கூட மாற்றம் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் போடுன்னா போட்டுவாங்க. அல்லாஹ் சின்ன புள்ளையே, பெரிய புள்ளையே, இவர்கள் கொண்டாட்டியே, இந்த அவுளியாட கொண்டாட்டி, இந்த அவுளியாட புள்ளுகள் இல்ல. கண்ணியமானவர்கள் அல்லாஹ் வார்த்தையை நிறைவேற்றுவார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அவைகளைத்தான் செய்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வரேன் என்றா, நான் நாளைக்கு இந்த மண்ணுக்கு மேல இல்லாம மண்ணுக்கு கீழே போற நாளாக இருந்தால் கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம் எல்லாரும் எத்தனையோ ஜனாதாக்களை முன்னுக்கு வச்சு தொழுவிச்சிருக்கிறோம், தொழுகை நடாத்திருக்கிறோம், தொழுதிருக்கிறோம். நாளைக்கு ஒரு நாள் என்ன இந்த மச்சிதுல என்ன இந்த முன்னுக்கு வச்சு ஒரு கூட்டம் தொழுவிக்க போறாங்க, தொல போறாங்க. நாளைக்கு நான் மௌத்தாகிட்டா, மௌத் உண்மைதானே, பின்னர் மேல இருக்கிறது பயமில்லை. அப்ப மௌத்தாகிட்டா ஏன மனைவி ஏந்த புள்ளைகளை சொர்க்கவாதியாக மாத்தி வச்சிருக்கிறனா இல்லையா? இந்த கேள்விக்கு ஆன்சர் சரியா இருந்தா அவர்கள் ஜெயசீலர்கள், வெற்றியாளர்கள், அந்த குடும்பம் சந்தோஷமாக சொர்க்கத்துக்கு போகும், அவர்கள் சொர்க்கவாதிகளாக மாறுவார்கள். சஹாபாக்க சாதிச்சு காட்டினாங்க. சுபஹானல்லாஹ், கண்ணியமான சகோதரர்களே, ஆனா நாம் எதெல்லாம் பொறுப்பாக எதெல்லாம் தேவையா எடுக்கணும் அதெல்லாம் பொறுப்பாக நான் நினைச்சு கொண்டிருக்கிறோம். சம்பாதிக்கிறது ஒரு தேவை, படிக்கிறது தேவை, வியாபாரம் செய்யறது ஒரு தேவை. கண்ணியமான சகோதரர்களை, குடும்பத்துக்கு பயணம், குடும்பத்தோட பயணம் போறது, சாப்பிடுறது, இதெல்லாம் ஒரு தேவைகள். நோக்கம் என்ன? என் குடும்பம் சொர்க்கவாதியாக மாறணும். அதுக்கு என்ன செய்யறது? இன்னைக்கு எல்லாரும் பேசி கேட்டு பாருங்க, யார் யார வீட்டுல இன்னைக்கு சுப கலாபாமா தொழுதிருக்கிறாங்க, ஏன கொண்டாடி தொழுதிருக்கிறாவா? சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கோங்க. கண்ணியமான சொல்ல, பிள்ளைகள் இன்றைக்கு ஸ்கூல் போகலாட்டி ஒரு வாப்பா என்ன செய்யறாரு? அந்த பிள்ளைக்கு அவங்க எவ்வளவு ஏச்சிக்கல், எவ்வளவு அடிகள் விழுவுது அந்த பிள்ளைக்கு. ஆனா
நபி அவங்க சொன்னாங்களே, 7 வயசு ஆயினா முரு அவுலாத குந்திசாலா, தொழுகை கொண்டு பிள்ளைக்கு சொல்லுங்க, தொழுக மகனேன்னு சொல்லுங்க, 10 வயசாயி சொல்லாத பிள்ளைகளுக்கு அடிங்கன்னு ஹதீஸ் பேசுது. நானும் நீங்களும் என்னோட 10 வயசான பிள்ளைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? இன்னைக்கு 15-20 வயசு வந்தாத்தான் அந்த புள்ள முசல்லாக்கு வருகிறது, மஸ்ஜிதுக்கு வருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, நல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்வோம். நான் திருந்தாத வரைக்கும் என் மனைவி திருந்த மாட்டாள், என் மனைவி நானும் திருந்தாத வரைக்கும் என்னோட குழந்தைகளை எவ்வளவு பெரிய தாயராக முத்தகீன்களாக மூமின்களாக மாற்ற நினைத்தாலும் கனவிலும் நடக்காது. எவ்வளவு பெரிய மதரசாக்கு போட்டு ஆலிமாக முயற்சி செஞ்சாலும் அது ஆகாது, அது நடக்காது. ஏன்? தான் திருந்தாத வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் குடும்பத்தை திருத்த மாட்டான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, குறிப்பிட்ட இந்த குறுகிய நேரத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தந்திருக்கின்ற ஆக பெரிய பொறுப்பு என்ன? என்னாலும் என்னுடைய குடும்பம் சொர்க்கத்துக்கு போகணும், அந்த நரகத்துக்கு போகக்கூடாது. நரகத்தை விட்டும் நானும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளையும் கழிக்கணும். அதுக்கு என்ன செய்யறது? அழகான முறையில தொழுகையை பத்தி மனைவிக்கு சொல்லணும், கேட்கணும், கோல் பண்ணி என்ன சாப்பாடு ஆக்கிறீங்கன்னு கேட்கிற மாதிரி, இன்னைக்கு என்ன லஞ்ச் என்ன, இன்னைக்கு டின்னர் என்ன, எங்க போறாங்க, எங்க வா, அதை பத்தி கேட்கிற மாதிரி, இன்னைக்கு தொழுதீங்களா, துஹர் கலாவாமா தொழுதீங்களா, அசர் தொழுதீங்களா, என்ன குர்ஆன் ஓதுனீங்களா, அடுத்த வீட்டை பத்தி ரீபத் பேசினீங்களா? குர்ஆன் வாழ்க்கைன்றது கண்ணியமான சோதர்களே தொழுகை மாத்திரமல்ல, இபாதத், கண்ணியமான சோதர்களே, ஈமான் ஆரம்பிக்கிறது ஈமான்லையும் என மனைவிக்கு குறை வரக்கூடாது. எனக்கு என் மனைவிக்கு என் குழந்தைகளுக்கு ஒரு தேவை வருமாக இருந்தால் அந்த மனைவி அந்த குழந்தைகளை தொழுவதற்காக நீ பழக்கணும். எத்தனை வீடுகள்ல தேவை வந்து தொழுதிருக்கிறோம், எனக்கு ஒரு தேவை வருது, நாங்கள் எல்லாத்தையும் தேவைகளை தொழுகின்றோம், ஆனால் முசல்லா விரிச்சி எத்தனை பேர் குடும்பத்தோடு தொழுதிருக்கிறோம், எத்தனை மனைவி மக்கள் தொழுதிருப்பாங்க. கண்ணியமான சோதர்களே, ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என் வாழ்க்கையில, என் மனைவியுடைய குழந்தையுடைய வாழ்க்கையில சீராகணும், இவ்வாறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி மாமரா கொடுக்கல் வாங்கல் குடும்பத்தோடு எப்படி நடந்து கொள்ளணும், குடும்பத்துல எப்படி கொடுக்கல் வாங்கல் நடக்குது, மனைவியுடைய குழந்தைய கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு இருக்கு, அவதானிக்கணும். மாஷரா குடும்ப வாழ்க்கை எவ்வாறு அமைகிறது, பக்கத்து வீட்டுக்காரரோட, அடுத்த வீட்டு சகோதரோட, சகோதரியோட, இந்த அதே மாதிரி அயலாளர்களோட, உற்ற உறவினர்களோட குடும்ப வாழ்க்கை எவ்வாறு நடைபெறுகிறது, அதே போல அகலா, அதே பண்புகள், நல்ல விஷயங்கள், நல்ல குணங்கள், குணாதிசயங்கள் எவ்வாறு அமையப்பட்டு இருக்கிறது, இவைகளெல்லாம் அவதானிக்கோணும். கண்ணியமான சோதர்களே, இதுக்கெல்லாம் நேரம் கிடைக்காது, நேரம் எடுக்கணும். குர்ஆனுக்கு நேரம் எடுக்கணும், தந்த குடும்பத்தை விசாரிக்க நேரம் எடுக்கணும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே ஆல்லா, நானும் என் மனைவி குழந்தைகளை சொருக்கத்துக்கு போகணும் யாழ்லா. இன்னைக்கு எப்படி என் மனைவி குழந்தைகளுக்கு பிரச்சனை வராமல் இந்த உலகத்துல பார்த்துக் கொள்றோமோ, நாளைக்கு மௌத்தாவினாலும் என் மனைவி குழந்தைகளுக்கு பிரச்சனை வரக்கூடாது, அவர்களை சுருக்கவாதியாக ஆக்கிவிட்டு செல்லணும். நாளைக்கு எல்லாரும் பேசணும், ஒரு நல்ல வாப்பாவாக வாழணும்டா இந்த மனிதரை போல வாழணும், ஒரு நல்ல பிள்ளையாயிருக்கணும்டா இந்த இன்னாருடைய பிள்ளைய போல இந்த பிள்ளை ஆகணும் என்று பேசுற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் யோசிச்சு தன் குடும்பத்துடைய நிலைப்பாடுகளை அவதானிச்சு எல்லாத்தையும் குர்ஆன் ஹதீஸோட வாழ வைக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வானாக. யா அல்லாஹ், நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எந்த வாழ்க்கையை